friends, welcome to Aksaren channel. I'm going to talk about mushroom gravy. Every side of the video, we will talk about the channel. Subscribe to the subscribe bell button. Press the bell button. I will press the video. I will video. Mushroom gravy na rendu method use panni senjirken vaanga paakalam first method first oru kadai soodu panni enna oothunga thaalikka vadagam kadugu ulutham paruppu pottu thaalinga porinjadum vengayam add pannunga vengayam nalla vadangattum adu kuda oru 1/2 teaspoon uppu add pannunga add pannittu vadangnadukku apprama thakkali add pannunga thakkali add pannittu nalla masalalukku vadakkunga தக்காளி மசிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்குங்க 5 to 10 minutes வந்து நல்லா ஃப்ரை ஆனா போதும் மஷ்ரூம்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு ஒரு 10 minutes மூடி வெச்சு நல்லா கொதிக்க விடுங்க அவ்ளோதான் மஷ்ரூம் கிரேவி ரெடி நீங்களும் வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நாங்க மசாலாவை வந்து அரைச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் இஞ்சி நீங்க உரல்ல ஆட்றதாந்தா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க அப்பதான் சீக்கிரமா அரைபடும் அதனால நாங்க நசுக்குறோம் இதெல்லாம் இந்த மாதிரி உரல்ல வெச்சி அரைச்சுக்கோங்க நீங்க மிக்ஸி இருந்து சீல அரைச்சுக்கோங்க வெறல்ல இருந்து உரல்ல அரைச்சுக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க தக்காளியை பொடிசா கட் பண்ணி வெச்சுக்கோங்க காளான கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பானால் சூடு பண்ணி எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க நாங்க நிறைய செய்யறதனால எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கோம் கடுகு வெடிக்கும் அதனால மூடி வைக்கிறோம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்க கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணுங்க கொஞ்சமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில வதக்குங்க மசாலா நல்லா எண்ணெயில வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால மசாலாவை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொளிற அளவுக்கு வதக்குங்க தக்காளிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க முன்னையே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் ஊத்தாதீங்க காளானே வந்து தண்ணி விடும் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் சோ தண்ணி ஆட் பண்ணாம காளான் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க காளான் 10 minutes வந்து நல்லா வதக்குங்க வதங்கனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கேன்னு நாங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க சோ காளான் வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா 50 g धनिया தூள் 50 g chili powder ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் 25 கிராம் மட்டன் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அலசி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடான சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.